பிஸ்னஸ் டிவி சார்பாக மதுரை ராஜாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூம் பூம் காலை படத்தோட திரை விமர்சனம். ஒலிமார் சினிமா சார்பாக ஜே தன்ராஜ் கண்ணாடி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கெவின், சாரா தேவா, அப்புக்குட்டி, காதல் அருண், அபிநயஸ்ரீ, ஆர் சுந்தராஜன், சச்சு ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இயக்கம் ஆர் டி குஷால் தாஸ், ஒளிப்பதிவு கே பி வேல்முருகன், இசை பி ஆர் ஸ்ரீநாத், படத்தொகுப்பு யுவராஜ். ஆரம்பமே நாயகன் நாயகிக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி வருது. கல்யாணம் ஆனவுடனே முதல் ராத்திரிக்காக குளிர் பிரதேசமான வெளியூர் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தன் முதல் ராத்திரிக்காக பயங்கரமான கனவுகள், கற்பனைகள், முன் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு நாயகன் வராரு. நாயகியோ ரெண்டு பேரும் மனசு புரிஞ்சுக்கிட்டு கருத்து ஒருமித்து அதுக்கப்புறம் தான் முதல் இரவு கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாயகியோட விருப்பம். அது நாயகிட்டே சொல்கிறாங்க, சரி புது மனைவி கேட்குறாங்களே சொல்லிட்டு அது ஒத்துக்கிறாரு. கூடி சீக்கிரமே தன்னோட ஆசைக்கு அவங்க வந்து கட்டுப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாரு. இதே நேரத்தில் அவர் முதலிரவு நடக்கலன்னு ஒரு வெக்ஸாயி வெளியில் வரும்போது அவர் வெறுப்பேற்றுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் தோட்டக்காரராக இருக்கிற அப்புக்குட்டி வந்து மூணு கல்யாணம் பண்ணிட்டு அவரோட காதல் நிலைகள்லாம் சொல்லி ஹீரோவை வெறுப்பேற்றுறாரு. இதே போல் அப்புக்குட்டி வந்து பழி வாங்கினு சொல்லிட்டு காதல் அருன்றவர் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் காதலிச்ச பொண்ணை இவர் வந்து மூணாவது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவர் ஹோட்டலில் வந்து உதவி சமையலாளராக இருக்கும்போது அங்கே கெட்டு போன பொருள்லாம் எடுத்துகிட்டு கொடுத்து இவரோட வயிற்றை கெடுத்து இவரை படுக்க வச்சு இல்லை இவரை காலி பண்ணிவிட்டு அதை இவரோட மூணாவது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு காதலருன்னு திட்டம் போடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கும் போதே படத்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஒரு மர்ம நகர் வந்து அங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கிற இளஞ்சோடிகளை பார்த்தீங்கன்னாக்கா வேவு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடியை அவர் கடத்தவும் செய்கிறாரு. இது ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்டேருந்து அந்த ஹோட்டலை எழுதி வாங்கிக்கிட்டணும், அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி திட்டமிடுறாங்க. அவருக்கு ஒரு துணையாக ஒரு பெண் காவல் அதிகாரியாக அபிநயஸ்ரீ வராங்க. இவங்களுக்குள்ள நாயகன் நாயகிக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு, இன்றைக்கி அவங்க நமக்கு வந்து சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக வந்து காத்துட்டு இருந்து கற்பனையில் வாழற நாயகன், இவங்க வந்து பேசியே நாயகன் வந்து ரொம்ப இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போகும்போது ஒரு டயத்தில் வந்து ரொம்ப நாயகன் வெக்ஸ் ஆயிடுறாரு. அதோட வெளிப்பாடு வந்து நாயகி புரிஞ்சுக்கிட்டு சரி உங்கள் விஷயத்துக்கு நான் சம்மதம் சொல்லணும் போது இப்போது ஹீரோவுக்கு வந்து ஈகோ வந்துடுது. நான் ஆசைப்படும் போதெல்லாம் நீ வரப்போ, நீ ஆசைப்படும் போது நான் வரணுமான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பிக் பண்ணுறாரு. அதே போல் வந்து ஊருக்கு கிளம்பலான்னு திட்டம் போடும்போது ஹீரோயின் வந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு இளஞ்சோடிகளுக்குள்ள புரிதல் முரண்பாடாக இருக்கும் போது சமயத்தில் ஒரு ஏற்கனவே வாழ்ந்த தம்பதியராக ஆர் சுந்தராஜன் சச்சியும் வராங்க. அவங்க இத்தனை ஆண்டு காலமும் அந்த காதல் மாறாமல் தன் பழக்க வழக்கம் அன்பு எதுவுமே மாறாமல் இருக்கிறதோட ரகசியத்தின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பிறகு நாயகியும் நாயகனும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சுஷில் சுபம் தான் படம் பார்த்திங்கனாக்கா இளைஞர்களுக்கும் சரி கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி கல்யாணி பல வருஷம் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். வசனங்கள் நல்ல நகைச்சுவையாக எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக கேமராமேனை வந்து பாராட்டி ஆகணும். ஒரு நாலு சுவருக்குள்ளே எடுக்கிற காட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த குளிர் பிரதேசம்னு சொல்லிட்டு ஒரு அவுடோரில் அவ்வளோ பெரிய ஃப்ரேமிங் வைக்கிற ஷாட்டுங்களாக இருந்தாலும் சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்ல தரமாக கொடுத்துருக்காங்க. பாட்டுகளும் கதையை ஒட்டி கதை போக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னணி இசை படத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்திருக்கு. திரைக்கதை வசனங்கள் எல்லாமே காட்சிக்கு காட்சி சிரிக்கிற மாதிரி நல்லா ரசிக்கிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கதையை எடுத்துக்கிட்டதுலேயே வந்து இயக்குனர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே போல் தயாரிப்பாளரும் நல்ல படத்துக்கு என்ன தேவையோ அது தாராளமாக வந்து கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து இந்த படம் முழுக்க உட்கார்ந்துட்டு நல்லா ரசித்து ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற
அந்த ஆசாபாசங்கள், ஊடல்கள், அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சில டயத்தில் வந்து கதாநாயகன் படுற தவிப்பு, அந்த ஹீரோயின் அவர் வந்து பண்ணுற இருட்டடிப்பு, அது அப்புக்குட்டி இவர் பண்ணுற வெறுப்பு ஏற்றுறது, இது எல்லாத்தையும் பார்த்து வந்து ரசித்து இருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட்லேயே வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் முடிவும் சரி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த அதே போல் வந்து அந்த மர்ம நபரை வந்து யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டல் முதலாளியர் நண்பராக வர அரசியல்வாதி அப்படியே காட்டிகிட்டு இருப்பாங்க. பெண் காவலர் வந்து ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்குலாம் பெரிய இதுவாக இல்லாமல் ஒரு குடும்பத்தை படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் வந்து கையாண்டு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு, இப்போ இருக்கிற மக்கள் ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா இளைஞர்கள் திரைப்பட ரசிகர்கள் ரசிக்க வைக்கும். நன்றி, வணக்கம்.